அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ராகுவின் பிடியில் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறது ராகு பிடிக்குள்ளே இருந்தால் என்ன மாதிரி விளைவுகள் ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் அப்போ ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் அப்போது இந்த ராகுவின் பிடியில் சந்திரன் இருந்தால் இந்த ஜாதகருடைய கற்பனைகள் எல்லை மீறி இருக்கும் கற்பனைக்கு அந்த வானமே இல்லை தேர் இஸ் நோ எண்டு எதை நினைக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் கற்பனையை வந்து ஒரு வரைமுறை இல்லாமல் தாறுமாற நினைக்கிறதுன்னு ஒன்று ஏன்னா ராகு வந்து சந்திரனை பிடிக்கும்போது மனம் விகாரமாக விடுவிடும் ஒரு நல்ல சிந்தனைகள் பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் இந்த ராகு வந்து சந்திரனை பிடிக்கிறப்போ தசா புத்திகள் என்னான்னு பார்க்கணும் சந்திர தசையில் ராகு புத்தியோ ராகு தசையில் சந்திர புத்தியோ நடக்கும்போது கண்டிப்பாக மன ரீதியாக ஒரு தாறுமாறான சிந்தனைகள் இப்படி தான் இருக்கணும் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எதுவுமே இருக்காது எல்லாமே முரண்பட்டு ரொம்ப விகாரமாக தான் நினைப்பார் இப்படி தான் நினைக்கலாமா அப்படிங்கிற ஒரு வரமுறையே கிடையாது அப்போது ராகு வந்து இருக்கிறதுலே அனைத்து கிரகங்களையும் விட வலிமை வாய்ந்தது ராகு கேதுக்கள் அப்போ ராகு வந்து மனோக்காரண சந்திரனை பிடித்து விட்டால் மனம் ஒரு வசப்படாது ஒரு நிலைப்படாது இந்த காலகட்டத்தில் உணவு அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் இதுதான் இப்படி தான் சாப்பிடுங்கிற வரமுறையே கிடையாது எப்படி வேணாலும் சாப்பிடுவாங்க அதிகமான வளரவில் சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது அந்த தசாபதி காலகட்டத்தில் மிகப்பெரிய ஜாதகருக்கு பாதிப்பை தரும் பாதிப்புனால் மனசை கண்ட்ரோல் வைக்க முடியாது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன்னு நினைப்போம் ஆனால் நினைக்க முடியாது என்ன காரணம் ராகு அனைத்து கிரகங்களையும் விட வலிமை வாய்ந்தவர் இவை பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகம் வேறுபடுத்தும் நன்றி வணக்கம்